வெல்கம் டு எக்ஸசைஸ் 3.3 கண்டினியூவேஷன். ப்ரீவியஸ் கிளாஸில் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக என்ன, அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன், தென் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு டூ ஸ்லோப் இருக்கும், M1, M2, அதை பேஸ் பண்ணி சம் ஆஃப் த ஸ்லோப் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப், M1 ப்ளஸ் M2 என்ன ஃபார்முலா, தென் M1 இன்ட்டு M2 என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தீட்டா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, டூ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனு பேரலாக இருந்த என்ன கண்டிஷன், பர்பண்டிகுலராக இருந்த என்ன கண்டிஷன், அதுக்கான கண்டிஷன் பார்த்தோம். தென் ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இல்லையான்னு செக் பண்ண என்ன கண்டிஷன், இதை பேஸ் பண்ணி ஒரு டூ ப்ராப்ளம் மட்டும் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். தென் திஸ் கிளாஸ் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். 3.3 செகண்ட் சம் ஷோ தட் தி ஈக்குவேஷன் 12x² மைனஸ் 10xy ப்ளஸ் 2y² ப்ளஸ் 14x மைனஸ் 5y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், அது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் தி ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கிற செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். சப்போஸ் அது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் அதோட செப்பரேட் ஈக்குவேஷன், ஏன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ன்றது டூ லைன் ஈக்குவேஷனோட காம்பினேஷனில் தான் நம்ம பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம். இப்போ நமக்கு கம்பைன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் பேஸ் பண்ணி செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ மொத்தம் நம்ம டூ ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறமா செப்பரேட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்ன செக் பண்ண போகிறோம், பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கான கண்டிஷன் நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இல்லையான்னு செக் பண்ண என்ன கண்டிஷன்னா ஏபிசி ப்ளஸ் 2fgh மைனஸ் af² மைனஸ் bg² மைனஸ் c h². ஸோ இதுக்கு தேவையான ஏபிசி hfgயை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனு ஜென்ரல் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனோட செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி மொதல் ஏபிசி fgh மூலம் ஃபைன் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணும்போது எப்பயும் ஏன்றது என்னென்னா x² கோஎஃபிஷியன்ட். ஸோ ஏ ஈக்குவல் டு 12 ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் இங்கே ஏ ஈக்குவல் 12 தென் பின்றது என்னென்னா y² கோஎஃபிஷியன்ட். ஸோ y² இங்கே 2 ஸோ பி ஈக்குவல் டு 2 தென் 2h கம்பேர் பண்ணும்போது xyயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 2h ஈக்குவல் டு மைனஸ் 10 2h ஈக்குவல் டு மைனஸ் 10னா h ஈக்குவல் டு மைனஸ் 5 ஏன்னா 12 டிவைட் பண்ணுவோம். தென் ஜி ஃபைன் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2g ஈக்குவல் டு 14. ஸோ 2g ஈக்குவல் டு 14னா ஜி மட்டும் வேணால் 2 இங்கே டிவைடாக மாற்றினா 14/2 7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னா 2f இங்கே மைனஸ் 5. ஸோ 2f மைனஸ் 5 எஃப் மட்டும் வேணால் 2 டிவைடாக மாற்றிக்கலாம் மைனஸ் 5/2. நெக்ஸ்ட் இங்கே சி ஈக்குவல் டு 2. ஸோ கம்பேர் பண்ணும்போது சி ஈக்குவல் டு 2. ஸோ இது எல்லாமே ஃபைன் பண்ணதுக்கப்புறமா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 வந்தால் டிஸ் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸோ இங்கே கண்டிஷன் எழுதிக்கலாம் ஏபிசி ப்ளஸ் 2fgh மைனஸ் af² மைனஸ் bg² மைனஸ் ch² ஈக்குவல் டு 0. ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 2 மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எஃபோட வேல்யூ மைனஸ் 5/2, ஜியோட வேல்யூ 7, ஹெச் வேல்யூ இங்கே மைனஸ் 5. நெக்ஸ்ட் இங்கே ஏவோட வேல்யூ 12, f² எஃப் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் 5/2, அது ஸ்கொயர் பண்ணும்போது 25/4 மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ இங்கே 2, ஜியோட வேல்யூ 7, 7 ஸ்கொயர் பண்ணால் 49 மைனஸ் ஆஃப் சியோட வேல்யூ 2, ஹெச்ஓட வேல்யூ 5 மைனஸ் 5, அதை ஸ்கொயர் பண்ணும்போது 25 கிடைக்கும். தென் 12 × 2 × 2 48, 2 and 2 கேன்சல் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், 5 × 5 25, 25 × 7 175, 3 times 3 × 25 75, தென் 2 × 49 98, 2 × 50 25 50. ஸோ ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் ஃபுல்லாக தனியாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் நம்பரில் 48 ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பண்ணும்போது 223,
தென் மைனஸ் ஆஃப் 75 மைனஸ் ஆஃப் 19 மைனஸ் ஆஃப் 50 ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 223 ப்ளஸ் 223 மைனஸ் 223 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஜீரோன்னு வரும்போது இட்ஸ் எ கிவன் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொடுத்துருக்கிற செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதே கண்டிஷன் நம்ம டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். அதோட நமக்கு இது என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு கண்டிஷனை யூஸ் பண்ணி டைரெக்டாக ஜீரோன்னு வந்தால் இட் இஸ் ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் என்னென்னா டூ ஸ்ட்ரைட் லைனோட கம்பைன்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த டூ ஸ்ட்ரைட்டோட கம்பைன்ட் ஈக்குவேஷனை டூ செப்பரேட் ஈக்குவேஷனை பிரிக்க போகிறோம். எப்பவுமே செப்பரேட் ஈக்குவேஷனை பிரிக்கும் போது ஃபஸ்ட் இந்த செகண்ட் டிகிரியை மட்டும் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் டிகிரியை மட்டும் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். 12x² மைனஸ் 10xy ப்ளஸ் 2y² இந்த செகண்ட் டிகிரியை மட்டும் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி டூ செப்பரேட் ஈக்குவேஷனை பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 12x² மைனஸ் 10xy ப்ளஸ் 2y² இவன் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இருந்து அவர் டூ இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் வந்து 3 டேர்ம்ஸ் மட்டும் 12x² மைனஸ் 10xy ப்ளஸ் 2y² தென் இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 12 × 2 இங்கே 24 தென் மைனஸ் 10 மைனஸ் 6 × -4 24 கிடைக்கும். ப்ளஸ் பண்ணும்போது நம்ம மைனஸ் 10 எடுத்துக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல 12x², லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல 2y². இந்த மிடில் டேர்ம் மட்டும் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் 10xy ரெண்டாக பிரிக்கிறோம். மைனஸ் 6 ஆகும் மைனஸ் 4 ஆகும். ஸோ மைனஸ் 6xy மைனஸ் 4xy இந்த 4 டேர்மில் 2 டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா 6 காமனாக இருக்குது எக்ஸும் காமனாக இருக்குது. அப்போ 6x காமன் எடுத்துட்டால் ரிமைனிங் 2x மட்டும் வரும் மைனஸ் y. நெக்ஸ்ட் அதே போல் இங்கேருந்து மைனஸ் 4xy ப்ளஸ் 2y² வந்து y டேர்மை காமனாக எடுத்துடலாம். அதே போல் மைனஸையும் 2யும் காமனாக எடுத்துடும். ஆனால் ப்ராக்கெட் ஆஃபில் வரக்கூடிய டேர்ம் நமக்கு சேமாக வரணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக மைனஸையும் 2யும் வெளியே எடுத்துடும். இப்போ ரிமைனிங்கு ஒரு 2 மட்டும் இருக்கும் ஒரு x மட்டும். ஸோ 2x மைனஸ் அவுட்டர் எடுத்துட்டால் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக வரும். ஸோ மைனஸ் y. நெக்ஸ்ட் இங்கே ப்ராக்கெட் ஆஃபில் என்ன இருக்குன்னா 2x - y 2x - y காமன் எடுத்துக்கலாம். தென் ரிமைனிங்கில் 6x - 2y. இப்போ ஒன் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2x - y ஆகும். அனதர் டேர்ம் பார்த்தீங்கன்னா 6x - 2y. கண்டுபிடிச்ச ஆன்சர் எதுக்குன்னா ஒரு இந்த செகண்ட் டிகிரியை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். நம்ம இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனுக்கான செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணல, வெறும் வந்து செகண்ட் டிகிரிக்கான செப்பரேட் ஈக்குவேஷன் மட்டும் தான் இப்போதைக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம். நமக்கு ஃபைனலாக என்ன வேணும்னா அந்த கொடுத்துருக்கிற ஹோல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்குமான செப்பரேட் ஈக்குவேஷன். ஃபுல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் 12x² மைனஸ் 10xy ப்ளஸ் 2y² ப்ளஸ் 14x மைனஸ் 5y ப்ளஸ் 2. இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனுக்கான செப்பரேட் ஈக்குவேஷன் வேணும். அதை ஃபைன் பண்ண என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண இந்த டூ செப்பரேட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஒரு ப்ளஸ் எல்லையும் செகண்ட் ஈக்குவேஷனில் ஒரு ப்ளஸ் எம்ஐயும் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணி வந்த செப்பரேட் ஈக்குவேஷன் 2x - y மட்டும் ஒரு ப்ளஸ் எல்லையும் தென் செகண்டே கண்டுபிடிச்ச 6x - 2 கூட ப்ளஸ் எம் எடுத்துகிட்டு அதனால் நமக்கு தேவையான செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும். இப்போ இந்த ஹோல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனோட செப்பரேட் ஈக்குவேஷன் என்னென்னா இது 2 மட்டும்தான். இந்த 2 நமக்கு என்ன தெரியாமல் இருக்குன்னா எல்லோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் தெரியாமல் இருக்குது. இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோன்னா கம்பேரிங் தி ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னமா இருக்குன்னா 14, ஸோ இங்கே 14 எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் டேர்மை கான்ஸ்டன்ட் கூட இன்ட்டு பண்ணணும். 2xm வரும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2m எடுத்துக்கலாம். மீன்ஸ் அதே போல் இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்மை கான்ஸ்டன்ட் கூட இன்ட்டு பண்ண போகிறோம். 6lx வரும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6l ஈக்குவல் டு 14 ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டன்ட் கூடையும் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டன்ட் கூட இன்ட்டு பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட் இன் கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்க்கும் சேம், அதே போல் ஒய் என்ன பண்ண போகிறோம் கான்ஸ்டன்ட் கூட. ஸோ மைனஸ் ym ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னமாக இருக்குன்னா மைனஸ் எம்னு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லை கண்டுபிடிப்பு என்ன பண்ணுவோம், ஒய்யோட வேல்யூவை கான்ஸ்டன்ட் கூட இன்ட்டு பண்ண போகிறோம். மைனஸ் ஆஃப் 2ly ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2l ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 5.
ஸ்டில் மைனஸ் ஃபைவ் ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒன் அண்ட் டூவை சால்வ் பண்ணி எம்மோட வேல்யூவும் எல்லோட வேல்யூவும் ஃபைன் பண்ணாலே போதும், செப்பரேட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ யூஸிங் எலிமினேஷன் மெத்தடில் 2m ப்ளஸ் 6l ஈக்குவல் டு 14, இங்கே மைனஸ் எம் மட்டும் தான் இருக்குது. ஸோ 2m கொண்டு வரணும், அதனால் ஈக்குவேஷன் டூ போல நம்ம டூவால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 2m ப்ளஸ் 6l ஈக்குவல் டு 14, ஈக்குவேஷன் நம்பர் டூவை டூவால் இன்டு பண்ணும்போது 2m மைனஸ் 2m மைனஸ் 4l ஈக்குவல் டு மைனஸ் 10. ஃபஸ்ட் இங்கே எம் வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம். எல்ல பார்த்தீங்கன்னா 6l மைனஸ் 4lனா 2l கிடைக்கும், ஈக்குவல் டு 14 மைனஸ் 10னா 4 எடுத்துக்கலாம். எல் மட்டும் வேணால் டூ டிவைடாக மாற்றும் போது எல் ஈக்குவல் டூ. ஸோ எல்லோட வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னில், ஈக்குவேஷன் நம்பர் ஒன் என்னவாக இருக்குன்னா 2m ப்ளஸ் 6l ஈக்குவல் டு 14, எல்லுக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ 2m ப்ளஸ் 12 கிடைக்கும், 12 ஈக்குவல் டு வெளியே கொண்டு போனால் மைனஸ் 12. ஸோ 14ல 12 மைனஸ் பண்ணால் 2. ஸோ எம் மட்டும் வேணும், 2 கேன்சல்னா எம் ஈக்குவல் டு 1. நமக்கு என்ன வேணால் செப்பரேட் ஈக்குவேஷன் வேணும். ஸோ செப்பரேட் ஈக்குவேஷனில் எல்லுக்கு பதிலாக 2ஐயும் எம்முக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் எல், எல்லுக்கு பதிலாக 2, தென் 6x மைனஸ் 2y ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 1. ஸோ கண்டுபிடிச்சி வர ஃபைனல் செப்பரேட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, 6x மைனஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண நமக்கு தேவையான பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பேர் ஆஃப் ஸ்டேட் லைனை பிரித்து 2 செப்பரேட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. Question number 3, show that the pair of straight lines 4x square plus 12xy plus 9y square minus 6y minus 6x minus 9y plus 2 equal to 0 represent two parallel straight lines. First of all, என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா, கொடுத்துருக்கிற செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் டூ பேரலல் ஸ்ட்ரைட் லைன்ஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். தென் அதை யூஸ் பண்ணி ஆல்சோ ஃபைண்ட் செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் பேரல் ஸ்ட்ரைட் லைன் ப்ரூவ் பண்ண போகிறோம். தென் அதிலிருந்து நம்ம செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணலாம். ஸோ கிவன் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதிலிருந்து நம்ம ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் டுங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன், தென் பியோட வேல்யூ ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன். 2h ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன் ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. ஸோ 2h ஈக்குவல் 12னா h ஈக்குவல் 6னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேரல் ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன கண்டிஷன்னா ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தர மாதிரி சொன்னோம், பேரல் ஸ்ட்ரைட் லைனுக்கான கண்டிஷன் ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் 0 வந்தால் யுவன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பேரலல், யுவன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பேரலல். சப்போஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0 வந்தால் யுவன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பர்பண்டிகுலர். நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, பேரலல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி, ஹச்சோட வேல்யூ 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36 மைனஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஸோ 4×9 இங்கே 36, 36 மைனஸ் 36 ஈக்குவல் 0. ஸோ ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி கண்டுபிடிக்கும் போது 0 வந்தால் அண்ட் இது கிவன் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் பேரலல் ஸ்ட்ரைட் லைன். இப்போதைக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, கொடுத்துருக்கிற பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பேரலல் லைன்ஸ், தென் இப்போ அதோட செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். டிஎஸ்எம்லேயே பார்த்தோம், செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த 3 டேர்ம் அதாவது செகண்ட் டிகிரி மட்டும் எடுத்துக்க போகிறோம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் மூலம் இதை மட்டும் யூஸ் பண்ணி இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் தான் 3 டேர்ம், செகண்ட் டிகிரி மட்டும் எடுத்துக்கலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 4×9 இங்கே 36 எடுத்துக்கலாம். ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 12. ஸோ 6×6 36, ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 12. ஸோ ஃபஸ்ட் டேர்மே லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ 4x ஸ்கொயர் தென் 9y ஸ்கொயர் மிடில் டேர்ம் திஸ் 12xy மட்டும் ரெண்டாக பிரிக்கிறோம், 6xy ப்ளஸ் 6xy. 4 டேர்ம் 2 டேர்மாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா 2y-யும் x-ஐயும் காமன் எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் 2 காமன் எடுத்துட்டால் 2x-னு வரும், ப்ளஸ் இங்கே 3y ப்ளஸ் இங்கே செகண்ட்லையும் 3-யும் y-யும் காமன் எடுத்துடலாம், ரிமைனிங் 2x ப்ளஸ் 3y-னு கிடைக்கும். ப்ராக்கெட் ஆஃப்ல என்ன காமனாக இருக்குன்னா 2x ப்ளஸ் ஒய் 2x 2x ப்ளஸ் 3y 2x ப்ளஸ் 3y காமன் எடுத்துட்டால் ரிமைனிங் 2x ப்ளஸ் 3y. ஸோ 2x ப்ளஸ் 3y இன்ட்டு 2x ப்ளஸ் 3y-னா 2x ப்ளஸ் 3y தி ஹோல் ஸ்கொயர். இங்கே நம்ம கண்டுபிடிச்ச 2 ஃபேக்டருமே சேமாக வந்திருக்கு, ப்ரீவியஸ் டேர்மில் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. ஸோ என்ன பண்ண, டிஃப்ரெண்ட்டாக வரும்போது ஃபஸ்ட் டேர்ம் கூட ப்ளஸ் எல், செகண்ட் டேர்ம் கூட ப்ளஸ் எம்னு எடுத்துக்கிட்டு அந்த ஹோல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்னு எடுத்து சால்வ் பண்ணோம். பட் இங்கே நமக்கு வந்திருக்கிற 2 ஃபேக்டருமே சேமாக இருக்கும்போது இதுக்கு நம்ம வேறு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஹோல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் அந்த த்ரீ டேர்ம் மட்டும் சால்வ் பண்ணி வந்த ஆன்சர் என்னென்னா 2x + 3y தி ஹோல் ஸ்கொயர். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ரிமைனிங் -6x - 9y + 2. ஃபஸ்ட் இந்த டூ டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா மைனஸ் காமனாக இருக்குது, த்ரீ காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் 2x வரும், மைனஸ் வெளியே போயிட்டா +3y கிடைக்கும், +2 = 0. த்ரீ சிம்மில் +L + m சால்வ் பண்ணும். பட் இங்கே நம்ம அது போல் சால்வ் பண்ண வேணாம். அந்த ஹோல் செகண்ட் டிகிரி ஈக்குவல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு த்ரீ டேர்மை சால்வ் பண்ணி வந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். 2x + 3y தி ஹோல் ஸ்கூல் ஃபேக்டரைஸ் பண்ணி வந்த ஆன்சர். நெக்ஸ்ட் இருக்கிற டூ டேர்மில் என்ன காமனாக இருக்கோ வெளியே எடுத்துட்டா 2x + 3y, தென் ப்ளஸ் இந்த 2 கான்ஸ்டன்ட் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அப்சர்வ் பண்ணும்போது 2x + 3y, இங்கேயும் 2x + 3y. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், காமனாக ஒரு நேம் கொடுத்துக்கலாம். என்ன நேம் தரேன்னா இசட்னு ஒரு பேர் கொடுக்குறோம். இப்போ 2x + 3y இசட்னு ஒரு பேர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இசட்டோட வேல்யூவை இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். 2x + 3y வர இசட், அப்போ இசட் ஸ்கொயர்னு கிடைக்கும் -3. 2x + 3y வர இசட் +2 = 0. இப்போ நமக்கு ஒரு நியூ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 கிடைக்கணும், அதே டைம் ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ இன்ட்டு பண்ணும்போது -2 - -1, -2 கிடைக்கும், ப்ளஸ் பண்ணால் எங்கே -3. ஸோ 2 ஃபேக்டர் எங்கே, இசட் -2 ஒரு ஃபேக்டர், இசட் -1 ஒரு ஃபேக்டர் = 0. 2 செப்பரேட் ஈக்குவேஷனை பிரிக்கும்போது இசட் -2 = 0. அப்போ இசட் மட்டும் வேணால் +2 கிடைக்கும், இசட் -1 = 0, இசட் மட்டும் வேணால் +1. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை ஒன்று இசட்டுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம், ஒன்று இசட்டுக்கு பதிலாக 1. ஃபஸ்ட் இங்கே இசட்டுக்கு பதிலாக 2 +2 -2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2x + 3y -2 = 0, +1 - 1 மாற்றிக்கலாம், 2x + 3y -1 = 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான 2 செப்பரேட் ஈக்குவேஷன். இப்போ கண்டுபிடிக்க போகிற ஃபேக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண சம்மில் எப்படி சால்வ் பண்ணுமோ அதேமாதிரி எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் சம்மை பேஸ் பண்ண மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். தென் 2 ஃபேக்டர் நமக்கு சேமாக இருக்கும்போது தென் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணாமோ அதேமாதிரி சால்வ் பண்ணலாம். அப்போ ரெண்டு ஃபேக்டருமே நாட் ஈக்குவலாக இருந்தால் ஒரு மெத்தட், ஈக்குவலாக இருந்தால் இன்னொரு மெத்தட். எக்ஸசைஸ் 3.3 குவஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் 3x² -5xy -2y² +17x +y +10 = 0. ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை கொடுத்துட்டு அதுக்கான ஆங்கிள் கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். தீட்டா = டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 2√h² - ab தி ஹோல் டிவைடட் பை ஏ ப்ளஸ். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அதுக்கான ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, ஹச்சோட வேல்யூ. ஏன்றது x² கோஎஃபிஷியன், பின்றது y² கோஎஃபிஷியன், ஹச் எப்படி வரும்னா xy கோஎஃபிஷியன்ட்டை 2h எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு a = 3, ஏன்னா x² கோஎஃபிஷியன், b = -2, y² கோஎஃபிஷியன், தென் 2h = xy கோஎஃபிஷியன் -5. ஸோ ஹச் மட்டும் வேணால் -5/2. ஸோ கண்டுபிடிச்ச வேல்யூவை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். தீட்டா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2√h², ஹச்சோட வேல்யூ -5/2, ஸ்கொயர் பண்ணும்போது 25/4 எடுத்துக்கலாம். மைனஸ் ஆஃப் a × b, 3 - -2 -6, இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் இந்த மைனஸ் இங்கே +6 கிடைக்கும். தி ஹோல் டிவைட் பை a + b, ஏக்கு பல 3, பிக்கு பல -2. 2√ ஃபேஸ் பண்ணும்போது இங்கே 4 × 6 24, 24 + 25 49/4 டிவைடட் பை 3 - 2 நமக்கு 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 2√49 = 7, √4 = 2. ஸோ இங்கே 2 & 2 கேன்சல்னா ரிமைனிங் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸில் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றுவோம். ஸோ ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவாக இருக்குது, ஸோ மாடுலஸை கேன்சல் பண்ணிவிட்டு 7. ஸோ டீட்டாவோட வேல்யூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 7. எக்ஸாம்பிள் 3.12, தி ஸ்லோப் ஆஃப் 1 of the straight lines ax² + 2hxy + by² = 0. ஒரு ஹோமோஜீனியஸ் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதிலிருந்து தி ஸ்லோப் ஆஃப் 1 of the straight lines, இதில் ஒரு ஸ்லோப் என்னவாக இருக்குன்னா இஸ் 2x தி அதர் ஸ்லோப். ஃபஸ்ட் இது ஒரு செகண்ட் டிகிரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், மொத்தம் 2 ஸ்லோப் இருக்கும், m1 and m2. இதில் ஒரு ஸ்லோப் என்னவாக இருக்குன்னா 2x of the other slope. ஒரு ஸ்லோப் இன்னொரு ஸ்லோப்போட 2 times இருக்குது. ஒன்று m1 = 2x of m2 இருக்கலாம், ஆர் m2 = 2x of m1. இந்த 2 கண்டிஷன்லாம் எது வேணால் எடுத்துக்கலாம். m1 ஒரு ஸ்லோப்பு, m2 ஒரு ஸ்லோப். m1 = 2x of m2 ஆர்
m2 equal to 2 times of m1. One slope is twice of another slope. So one slope is twice of another slope. அதை யூஸ் பண்ணி 8h² மைனஸ் ஏபியை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கிற செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் நமக்கு 2 ஸ்லோப் இருக்கும். ரைட், m1 அண்ட் m2 பி தி ஸ்லோப்ஸ் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், மொத்தத்துக்கு 2 ஸ்லோப் இருக்கும், ஒன்று m1 இன்னொன்று m2. நமக்கு ஃபஸ்ட் என்ன தெரியுன்னா, சம் ஆஃப் த ஸ்லோப் m1 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h(bb)னு ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. ஒரு ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா 2 ஸ்லோப் இருக்கும், அந்த 2 ஸ்லோப்பை சம் பண்ணி வர ஆன்சர் இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன், மைனஸ் 2h(bb). அதே போல் ப்ராடக்ட் ஆஃப் த 2 ஸ்லோப் என்ன ஃபார்முலானா, m1.m2 ஈக்குவல் டு a/b. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த கிவன் கண்டிஷன், இட் இஸ் கிவன் தட் ஒன் ஸ்லோப் இஸ் ட்வைஸ் ஆஃப் அனதர் ஸ்லோப். இப்போ ஒன் ஸ்லோப் நம்ம m2 எடுத்துக்கலாம், m2 இஸ் ட்வைஸ் ஆஃப் த அனதர் ஸ்லோப்னா 2 times of m1. இப்போ எங்கெல்லாம் m2 இருக்கோ அந்த m2 கூட நம்ம 2m1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 m2க்கு பதிலாக 2m1. அதே போல் ஈக்குவேஷன் நம்பர் 2 m2க்கு பதிலாக 2m1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1 m1 ப்ளஸ் 2m1 ஈக்குவல் டு மைனஸ் 2h/b. m1 ப்ளஸ் 2m1னா 3m1 மைனஸ் 2h/b. இதில் வந்து m1னோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 3 டிவைடாக மாற்றிக்கிட்டால் மைனஸ் 2h/3b எடுத்துக்கலாம். சேம் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி m1 வேல்யூவை மைனஸ் 2h/3b ஃபைன் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 m1.m2 எடுத்தோம், m2க்கு பதிலாக 2m1 ஈக்குவல் டு a/b. ஸோ இன்ட் பண்ணும்போது இங்கே 2m1² ஈக்குவல் டு a/b. m1னோட வேல்யூ மைனஸ் 2h/3b. மைனஸ் 2h/3b தி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணால் இங்கே மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 2² பண்ணால் 4, h² பண்ணால் h² பை 3a² பண்ண 9, b² பண்ணால் b² ஈக்குவல் டு ab. 4 × 2 8h² 9b² டிவைடாக இருக்கிறத மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். ஒரு பி அண்ட் ஒரு பி கேன்சல்னா 9ab. ஸோ h² ஈக்குவல் டு 9ab. இதை நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்ன ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.11, எக்ஸாம்பிள் 3.13, 3.14, 3.15 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள்.